கற்க கசடர கல்விக்கழகத்தின் இன்றைய பதிவு சமூக நீதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, எங்களுடைய யூடியூப் சேனல் அட்ரஸ் வந்து கற்க கசடர கல்விக்கழகம்னு போட்டால் ஆகும். சரிங்களா? சரி, நம்ம வகுப்புக்கு போயிடலாம். சமூக நீதியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக வந்து மண்டல் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். மண்டல் கமிஷன் என்ன பண்ணிச்சு? சரி, ஆர்டிக்கல் 16, சரி, ஆர்டிக்கல் 15-4, ஆர்டிக்கல் 15-4 என்ன சொல்லுதுன்னா, கல்வியிலும் சமூகத்திலும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என பழங்குடியின மக்களுக்கு வந்து சிறப்பு சலுகை வழங்கலாம்னு சொல்லுது. யாராருக்கு சிறப்பு சலுகை வழங்கலாம்னு சொல்லுது? பட்டியல்னா ஷெட்யூல்டு, அதுக்கப்புறம் பழங்குடி இன மக்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கலாம்னு சொல்லுது. சிறப்பு சலுகைனா அது இடஒதுக்கின்ற மாதிரி சிறப்பு சலுகை. இது எதில் அப்படின்னா, கல்வி மற்றும் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள், கல்வி மற்றும் சமூகத்தில். அப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது? சட்டத்தில், இந்திய அரசாங்கம் சட்டத்தில் 15-4 என்ன சொல்லுதுன்னா, கல்வியிலும் சமூகத்திலும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கலாம்னு சொல்லுது. இதுவே இன்னொரு ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, 29(2), அதாவது சேர்க்கையில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. 29(2) என்ன சொல்லுதுன்னா, கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிர்வகிக்கும் கல்வி நிறுவனங்கள், இது போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய மற்றும் மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. எந்த வித பாகுபாடும் காட்டாமல் சேர்க்கையில் அட்மிஷன் போடணும்னு சொல்லுது, சேர்க்கையில். ஆனால் இந்த ஆர்டிக்கல் வந்து இதுக்கு தடையாக இருக்காது, இதுக்கு 15(4) தடையாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கல்வி நிறுவனங்களில், மத்திய அரசு மாநில அரசு நிர்வகிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு ஆர்டிக்கல் 29(2) சொன்னாலும், அதே ஆர்டிக்கல் 15(4) தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? சரி, அடுத்த ஆர்டிக்கல் வந்து 16(4), ஆர்டிக்கல் 16(4). இந்த 16 ஆர்டிக்கல் எங்கே வருதுன்னா, இதை சொல்கிற ஆர்டிக்கல் எல்லாமே அடிப்படை உரிமை தான் வரும். அடிப்படை உரிமைன்னு ஒரு சாப்டர் இருக்குது கான்ஸ்டிடியூஷனில். இது எத்தனாவது பகுதினா, 3வது பகுதி. அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமை என்ற ஒரு பகுதி இருக்குது, அது 3வது பகுதியில் இருக்குது. சரிங்களா? இந்த ஆர்டிக்கல் எப்போ எங்கே எதை தொடங்கி எதில் முடியுதுன்னா, 1, 2, 3, 4 அப்புறம் 5 போட்டு, ஆர்டிக்கல் 12-35 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் எல்லாமே அடிப்படை உரிமைகள் சம்மந்தமானது, அரசியலமைப்பு சட்டத்தில் 3வது பகுதியில் இருக்குது. அந்த வகையில் 15(4) பார்த்தோம். இப்போ 16(4) என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு பணியில் போதிய பிரதிநிதித்துவம் பெறாத பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம்னு சொல்லுது. அரசு பணியில் போதிய பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் பெறாத பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம்னு சொல்லுது. ரிசர்வேஷன், அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம், யாருக்கு? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு. நாட்டில் சொல்லுது. அதுவே ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுதுன்னா, வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது, ஜாதி மதம் இனம் பால் இதன் அடிப்படையில் எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு ஆர்டிக்கல் 16 சொன்னாலும், ஆனால் ஆர்டிக்கல் 16(4) என்ன சொல்லுதுன்னா, அரசு பணியில் போதிய பிரதிநிதித்துவம் பெறாத பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம், அது எங்கன்னா கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்னு சொல்லுது. சரிங்களா? சரி, இப்போ இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனியாக ஒரு ஆணையை அமைக்கலாம்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னா, 340, ஆர்டிக்கல் 340 ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்லுதுன்னா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஆணையத்தை அமைக்க ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. அப்போ பாருங்கள், ஆர்டிக்கல் 340, ஆர்டிக்கல் 340 ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க, இதை சரத்துன்னு சொல்லுவாங்க, இல்லைனா உறுப்புன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். உறுப்பு ஆர்டிக்கல், சரத்து, உறுப்பு,
அது மாதிரி பல மூன்று வகையான பேரில் இருக்குது. ஆர்டிகல் 340 யாருக்கு அதிகாரம் வழங்கிடுது, யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குன்னா பிரசிடென்ட்னு சொன்னாலும் ஒன்று தான், ஜனாதிபதினாலும் ஒன்று தான், குடியரசுத் தலைவர்னாலும் ஒன்று தான். இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்லல, சரி, ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கி. என்ன அதிகாரம்னா, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைக்க, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அந்த கமிஷன் சொல்லுவாங்களே, ஆணையம் அமைக்க யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு இந்த ஆர்டிகல்னா, ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எதுன்னா காக்கா கலேல்கர் ஆணையம். காக்கா நான் போச்சு, காக்கா கலேல்கர் ஆணையம், காக்கா கலேல்கர் ஆணையம் தான் பிற்படுத்தப்பட்டோருக்கு அமைக்கப்பட்ட முதல் ஆணையம். ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இது எந்த ஆண்டுன்னா 29ஆம் தேதி இது எப்போ அமைக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது 29ஆம் தேதி 1 ஜனவரி மாதம் 1953 ரைட்டுங்களா. இதனுடைய தலைவர் யாருன்னா இவர் தான், காக்கா கலேல்கர் தான். காக்கா தான் இதனுடைய ஹெட்டு ரைட்டுங்களா. இதில் எத்தனை பேர்னா மொத்தம் காக்கா கலேல்கர் உட்பட 11 நபர்களை கொண்டது இந்த ஆணையம் சரிங்களா. அப்போ பிற்படுத்தப்பட்டவருக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் இது காக்கா கலேல்கர் ஆணையம். இந்த ஆணையம் எதன்படி அமைக்கப்படுதுன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் 340 படி அமைக்கப்படுது. இது அமைக்கிறதுக்கு யாருக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னா ஜனாதிபதிக்கு தான். அப்போ இது எப்போ அமைச்சார்னா 29/1/1953. இதில் எத்தனை நபர்கள் கொண்ட குழுனா ஆணையம்னா தலைவர் உட்பட 11 நபர்களை கொண்ட ஆணையம். சரி, இதுக்கடுத்து எப்போ ஆணையம் அமைக்கிறாங்கன்னா ரெண்டாவது ஆணையம் பிபி மண்டல் ஆணையம். இதுதான் ரொம்ப முக்கியமானது, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பின்னா என்ன சொல்லுதுன்னா பிந்தேஸ்வரி முழு பேர் பிந்தேஸ்வரி, பீனா பிரசாத், பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் ஆணையம், மண்டல் குழு. இந்த குழு எப்போ அமைச்சாங்கன்னா 79 எப்போ 1979 அமைச்சாங்க. இந்த குழு தன்னுடைய பரிந்துரையை எப்போ சமர்ப்பிச்சிச்சு அப்படின்னா 1980 தான் இந்த குழு தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை சப்மிட் பண்ணிச்சு சரிங்களா. இந்த குழு எப்போ அமைச்சாங்கன்னா 1979 பரிந்துரை எப்போ சமர்ப்பிச்சிச்சுன்னா 1980. இதனுடைய முக்கியமான பரிந்துரை என்னென்னா பிற்படுத்தப்பட்டவர்களாக கல்வியிலும் சமூகத்திலும், இதனுடைய முக்கியமான பரிந்துரை என்னென்னா கல்வியிலும் சமூகத்திலும் பிற்படுத்தப்பட்டவர்களாக 3743 ஜாதிகளை அடையாளம் காட்டியது. இவங்களா வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், எத்தனை ஜாதி இவங்க அடையாளம் காட்டியிருக்காங்க, 3743 ஜாதிகள் இந்தியாவில் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சிறப்பு சலுகை கொடுத்தாதான் மேலே வருவாங்கன்னு எத்தனை ஜாதி அடையாளம் காட்டியிருக்கு, 3743 ஜாதியை பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் குழு அடையாளம் காட்டியது. மேலும் இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டவருடைய மக்கள் தொகை 52% இருக்கிறார்கள் என்ற பரிந்துரையும் கொடுத்துச்சு. அதுக்கடுத்தது அப்போ இவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணம் கொடுத்தா இவங்க முன்னேறுவாங்கன்னா இவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தரணும்னு இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிறாங்க ரைட்டுங்களா. அப்போ இந்த நியூமரிக்கல் நான் போச்சுங்க, கல்வியிலும் சமூகத்திலும் பிற்படுத்தப்பட்டவர்களாக 3743 ஜாதிகளை பிபி மண்டல் ஆணையம் அடையாளம் காட்டியது. அவர்கள் இந்தியாவின் 52% மக்கள் தொகையாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுத்தா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றலான்னு ஒரு முக்கியமான பரிந்துரையை கொடுத்துருக்கு சரிங்களா. அப்போ மேலும் இதுதான் ரெண்டாவது ஆணையம் சரிங்களா. இந்த மண்டல் குழு இவருடைய பரிந்துரை யார்கிட்ட சமர்ப்பிச்சாங்கன்னா உள்துறை அமைச்சர், அப்போ ஜெயில் சிங்னு ஒருத்தர் அவர்கிட்ட தான் இந்த இவருடைய பரிந்துரையை சமர்ப்பிச்சாங்க. யார்னா உள்துறை அமைச்சர் யார்னா ஜெயில் சிங் நான் போச்சுங்க, ஜெயில் சிங். சரி, அதுக்கப்புறம் இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் 10 ஆண்டு கிடப்பிலே இருந்துச்சு, அது மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் 10 வருஷமாக கிடப்பிலே இருந்தது. முதல்ல விபி சிங் மறக்காதீங்க, இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். விபி சிங் அப்போ பிரதமராக இருக்கும்போது தான் இந்த இதை நடைமுறைப்படுத்தினார். யாருன்னா விபி சிங், இவங்களை இவருக்கு மறக்கவே விடுறதில்ல, ஆனால் இதை நம்ம மறந்துடுறோம், இவரை நம்ம ஞாபகப்படுத்துறதே இல்லை. இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிறவங்களுக்கு ஒளி ஏற்றுறது இவர் தான், விபி சிங் தான். 1990
மண்டல் கமிஷனின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார். அதன்படி அவர்கள் 27% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தினாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்திய இந்திய பிரதமர் யாருன்னா விபி சிங் ரைட்டுங்களா, விஸ்வநாத் பிரதாப் சிங். இது எந்த ஆண்டுனா 1990. இதுக்கப்புறம் இந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள் வந்து அது வந்து நியாயமற்றதுன்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. இந்த எங்கே போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. இந்த உச்சநீதிமன்றத்தை வழக்கு போட்ட உடனே உச்சநீதிமன்றம் 11 நீதிபதிகளை கொண்ட ஒரு பெஞ்சு, 11 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்சு இதை விசாரிக்குது. இதை மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையான 27% இடஒதுக்கீடு அது நியாயமற்றதுன்னு வழக்கு போட்டாங்கல்ல, அதை விசாரிக்கும்போது நீதி உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா இது நியாயமானது தான், இதில் நியாயமற்றது எதுவும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறணுன்னா அவங்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சமூகத்தில் அவங்க பின்தங்கியிருக்காங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றது சரிதான்னு தீர்ப்பு சொல்லுது சரிங்களா. அப்போ இதுதான் வந்து மண்டல் கமிஷனுடைய முக்கியத்துவம். அப்போ ஆர்டிகல் 340 அதுக்கப்புறம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஆர்டிகல் பார்த்தோம், 15-4 பார்த்தோம், 15-4 அதுக்கப்புறம் 29-2 அதுக்கப்புறம் 16 பார்த்தோம், 16-4 பார்த்தோம், இந்த 3 ஆர்டிகல் பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி நன்றி, நீங்கள் இதோட முடிச்சோம்.